என் அன்பார்ந்த பெற்றோர்களே, டிசிப்ளின் ப்ரொசீஜரில் எது தடையாக இருக்குது தெரியுமா? இந்த கண்டிப்போடு, அன்போடு கலந்த கண்டிப்போடு இருப்பது அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்லிட்டு வரேன். அதை செய்யாமல் நம்ம நாலு மிஸ்டேக்கை நம்ம பண்ணுவோம். அந்த நாலு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கம்ப்ளைனிங். கம்ப்ளைனிங் அப்படின்னா புகார் செய்வது. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றமும் வராது. நேராக வாத்தியார்கிட்ட போயிட்டு, என் பையன் படிக்க மாட்டேன்றான், கொஞ்சம் பாருங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இல்லை பையன்கிட்ட சொல்கிறது, இப்படிலாம் பண்ணால் நான் வாத்தியார்கிட்ட வந்து சொல்லிவிடுவேன், டீச்சர்கிட்ட சொல்லிவிடுவேன். கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கம்ப்ளைண்ட் பண்ணுவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டமே இல்லை. ஒரு வாட்டி பயப்படுவான், ரெண்டு வாட்டி பயப்படுவான், சரி சொல்லிக்கிட்டோமே அப்படின்னு விட்டுருவான். கம்ப்ளைனிங். இரண்டாவது ப்ளேமிங். ப்ளேமிங்னா குறை சொல்வது. எப்பப்பாரு ப்ளேமிங் பண்ணிகிட்டே இருக்குது. என்னுடைய கவுன்சிலிங்கெல்லாம் பெற்றோர்கள் வருவாங்க, குழந்தைகள் ஆகிட்டு வரும்பொழுது முதல்ல ஒரு 15 நிமிஷம் அவங்கள பேச விட்டுருவேன். அப்போது சில பெற்றோர்கள் எப்பப்பாரு ப்ளேம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குமா? உங்களை பற்றி எப்பப்போ ஆர்வத்தர் புகார் சொல்லிகிட்டே இருக்காருன்னா உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு சுவரே வந்துடும், அந்த ரேப்போ வராது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பொறியியல் இன்ஜினியர், அவர் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்போ வாழ்க்கையில். என்ன காரணம்னா, எப்பப்பாரு புகார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீ இது செய்யலை அதை செய்யலை, யாருனா வீட்டில் வந்தாங்களான்னா இந்த பாரு, இந்த பையன் இது பண்ணுறான் பாரு, பொறுப்பு இல்லாமல் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குழந்தைகளுடைய ஃபேஸை நீ பார்க்கணுமே, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் உள்ள. ஸோ முதல்ல என்ன சொன்னேன், கம்ப்ளைனிங். ரெண்டாவது ப்ளேமிங் சொன்னேன். மூணாவது கிரிட்டிசைசிங். கிரிட்டிசைசிங்னா விமர்சனம் செய்வது. ஏதாவது ஒரு செய்கிறான், அவனை விமர்சனம் பண்ணாமல் பெரிய என்ன செஞ்சிட்ட, இதை விட நல்லா பண்ணியிருக்கலாமே, 95 மார்க் வாங்கிட்டு வரான், மீதி 5 மார்க் கேடா போச்சு அப்படின்றான். எதனா ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு வரான், அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குடா, கொஞ்சம் பார்த்துக்கா அப்படின்றான். இது கிரிட்டிசைசிங். நாலாவது லேபிளிங், முத்திரை குத்துவது. இவன் உருப்பட மாட்டான், இவன் சோம்பேறி, இவன் தூங்கு மூஞ்சி. தூங்கு மூஞ்சின்னு ஒரு லேபிள் நம்ம கட்டிடுறோம், 10 பேரோட சொல்கிறோம், இவன் சோம்பேறி சோம்பேறி சோம்பேறி, எந்த வேலை எடுத்தாலும் அறகுறையாக பண்ணிவிடுவான் அவன், அவ்வளோதான் பண்ணுவான். இது சொல்ல 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 அதையே அவர்கள் ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். அப்பா என்ன சொல்ல போகிறாரு, நம்ம சோம்பேறின்னு சொல்ல போகிறாரு, சொல்லிட்டு போகட்டுமே. இந்த 4 விதமான அணுகுமுறையிலும் முதல்ல மாறினோமானால்தான் இந்த ஒரு அசர்டிவ் டிசிப்ளினை கொண்டு வர முடியும். போன பகுதியில் என்ன சொல்லி முடித்தேன், ஃபாகிங் என்ற டெக்னிக் என்ன அப்படின்னா, ஃபாக் அப்படின்னா பனிமூட்டம். இந்த மார்கழி மாதம் இல்லை அது மாதிரி ஜனவரி பிப்ரவரிலாம் வரும்பொழுது பனி இருக்கும். நேற்று கூட பேப்பரில் போட்டிருந்தது, பஸ் எல்லாம் லைட் போட்டுட்டு போகிறாங்க, ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னா அதுதான் ஃபாகுன்னு சொல்லுவாங்க. நம்ம அசர்ட்டிவ் பண்ணும்பொழுது எதிர்த்த ஆள் நம்ம போல ப்ளேம் பண்ணலாம், நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நம்ம போல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம லேபிள் குத்தலாம், இருந்தாலும் யூ கண்டினியூ டு பி அசர்ட்டிவ். அதுதான் ஃபாகிங். உங்களுக்கு உங்கள் பையனை யாரோ கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, இல்லை பெரியவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ஓகே சொல்லட்டும். அதுக்காக பெரியவங்களை நம்ம வந்து விரோதிச்சிக்க கூடாது, அவங்க நல்ல எண்ணத்துக்கு தானே சொல்கிறாங்க. இந்த ஃபாகிங் என்ன என்னன்னா, நீங்கள் கராராக பேசும்பொழுது உங்களை மற்றவர்கள் திட்டினாலோ, உங்களை மற்றவர்கள் குறை சொன்னாலோ, புகார் செய்தாலோ, விமர்சித்தாலோ, இல்லை முத்திரை குத்தினாலோ, ஆமாம் அப்படி தான். அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நீ ரொம்ப கராராக பேசுகிறப்பா. ஓ, நீ என்ன கரார் அப்படின்னு சொல்கிறியா? இருந்தாலும் அவன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதுதான் நீ விட்டு கொடுக்கலாம், எப்போவுமே உனக்கு பிடிவாத குணம்பா அப்படின்னு சொல்கிறாரா? ஓஹோ, நீ என்ன பிடிவாத குணம்னு சொல்கிறியா? பரவாயில்ல, நான் அது மாதிரி லேபிள் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இதை செய்கிறது அவனுக்கு சரியில்லை. இந்த ஃபாகிங் என்பது நாம் கராராக இருக்கும் பொழுது அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ப்ளேம் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம பொருட்டாக எடுத்துக்காமல் அதே சமயத்தில் இன்முகத்தோடு
இதெல்லாம் சொல்லிட்டேன்ல, அப்போது நோவே சொல்லிட்டுருக்கணுமா அப்படின்னா, ஒரு அசர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த பையம்பேல நியாயம்னு பாதியில் புரிஞ்சு போச்சானா, தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால்னு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டார். இதுதான் அக்ரஸிவ் பிஹேவியருக்கும் அசர்ட்டிவ் பிஹேவியருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பையன் கேட்குறான், நான் பிக்னிக் போகணும்மா, எல்லோரும் போகிறாங்க ஸ்கூலில், ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்றான். அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க பிக்னிக் அனுப்பமானே சொல்லியிருக்கீங்க போன வாட்டி, ஏதோ ஒரு இதில் அவன் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த 5 விதமான டெக்னிக் வச்சு நீங்கள் அசர்ட்டிவ் சொல்லணும் அப்படின்ட்டு. அவன் கன்வின்ஸ் பண்ணிடுறான்ப்பா, நான் +2 படிக்கிறேன், அடுத்த வருஷம் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்க போகிறதில்ல, இந்த ஒரே ஒரு முறை நீங்கள் சொன்னதை நான் மதிக்காமல் இருந்தது தவறு தான், இருந்தாலும் கொஞ்சம் சொல்லு, நல்ல வேலிட் பாயிண்ட்டை சொல்கிறான்னா கேட்டுக்கோங்க. இந்த அசர்ஷனில் ஒரு முக்கியமான தன்மை நான் ஏற்கனவே சொன்னேன், தகவல் தொடர்புன்னு சொல்லும்பொழுது மற்றவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுக்கொள்வது. ஆக இந்த டிசிப்ளின் ப்ரொசீஜரில் குழுக்கும், அதாவது சொல்லுவாங்க பூனைக்கும் தோடன் பாலுக்கும் காவல் அப்படின்பாங்க. நம்ம பூனையும் பகைச்சிக்க முடியாது, பாலும் நமக்கு வேணும். இந்த அளவில் செய்வது தான் அசர்ட்டிவ். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதிகளில் மீண்டும் பார்க்கலாம்.